ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பால் கொள்ளக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். வர விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸை வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். வாங்க, பால் கொள்ளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி வந்து கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக வச்சுருங்க. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்துக்கல, கடையில் வாங்கினது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம தண்ணியை வந்து சூடாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மாவுக்குள்ளே ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி பத்தலை. திரும்பவும் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி சேர்த்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறி வந்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு நீங்கள் கையில் எடுத்து புடி கொழக்கட்டைக்கு மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். அப்படி பிடிக்க வந்தால் உங்களுக்கு கொழக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து ரொம்ப திக்காகவே இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். மாவு நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக நம்ம கை வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து செம டேஸ்ட்டாக சூப்பராக வரும். உங்கள் உள்ளங்கையில் லைட்டாக எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகள் எடுத்து நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை உருட்டி காட்டுறேன். நான் வந்து இதில் வந்து எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணலை. உள்ளங்கையில் வச்சு நம்ம இது பண்ணும்போது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாது, நல்லா சுலபமாக. உங்களுக்கு எந்த மாடலில் கொழக்கட்டையை உருட்டணுமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாகவும் உருட்டலாம், இல்லை நீட்டாகவும் உருட்டலாம், இல்லைனா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக சூடான உடனே நம்ம உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு இதை வந்து கிண்டி விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த பால்ஸ் எல்லாமே மேலே வரும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு பசும்பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கெட் பால் இருந்தால் அதை கூட சேர்க்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் சேர்த்தாச்சு. நம்ம இன்னும் வந்து ஸ்பூனே போடலை இதுக்குள்ளே. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து இந்த கொழக்கட்டைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1 பத்தை தேங்காய், சின்ன 1 பத்தை தேங்காய், ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்து நான் உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம முன்னாடி ஸ்பூன் போடவே இல்லை, இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா தான் போடுறோம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து குட்டி குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை வந்து மைல்டாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு. இது கூடவே நம்ம வந்து ஏற்கனவே தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்ருங்க. நான் மொத்தத்தையும் சேர்க்கலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லைட்டாக வத்தியும் வரட்டும். வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறிடலாம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் இந்த பால் கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.